பிதாவாகிய தேவனாலும் குமாரனாகிய கிறிஸ்து இயேசுவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. லைவ் பிரைஸ் அண்ட் வர்ஷிப் 5வது வால்யூம் ஒளித்தட்டை வெளியிடுவதில் நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம். ஆண்டவர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து இந்த ஆண்டில் பெரிய காரியங்களை உங்கள் வாழ்வில் செய்வாரென ஆண்டவருக்குள் நாங்கள் விசுவாசிக்கிறோம். இந்த ஒளித்தட்டை வெளியிட எங்களுக்கு உதவி செய்த டாக்டர் அருளேனந்திரம், நேசரத் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் அவர்களுக்கு எங்கள் அன்பையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறோம். அவர் சின்சியர் தேங்க்ஸ் டு மிஸ்டர் வின்சென்ட் ஜார்ஜ், மியூசிக் மைண்ட்ஸ், ஃபார் ஹிஸ் பார்ட் இன் திஸ் ஆல்பம். ஆண்டவருடைய ஆசீர்வாதம் உங்கள் ஒவ்வொரு குடும்பத்திலும் பெருகுவதாக. ஆமேன், ஆமேன். மனித கரங்களெல்லாம் நம்மை கைவிடும் போது இந்த பார்த்தலத்தில் நமக்கு சொந்தக்காரர் நம் இயேசு கிறிஸ்து ஒருவர் மட்டும்தான். சூழ்நிலைகள் மாறினாலும், பிரச்சனைகள் வாழ்க்கையில் அலைமோதினாலும், எந்த சூழ்நிலையாயிருந்தாலும், எத்தனை பேர் இன்று காலையில் என்னோடு சேர்ந்து சொல்ல முடியும், கர்த்தாவின் அன்பை விட்டு நான் பிரிய மாட்டேன். உயர்வானாலும் தாழ்வானாலும், வரும் காலமானாலும் நிகழ்காலமானாலும், எந்த சூழ்நிலையா இருந்தாலும், கிறிஸ்துவின் அன்பை விட்டு நான் பிரிய மாட்டேன் என்று சொல்றவங்க கரங்களை உயர்த்தி சத்தமாக ஆமேன் என்று சொல்லுங்க. எல்லோரும் நம்மை விட்டு விலகினாலும், உறைவிடம் என்று சொல்வதற்கு இடமில்லை என்றாலும், இந்த பார்த்தலத்தில் இயேசு எனக்கு சொந்தக்காரராய் இருப்பார், அவனுக்கு தாயாக தகப்பனாய் இருந்து என்னை நடத்துவார் என்று விசுவாசம் உள்ளவர்கள் கரங்களை உயர்த்தி சேர்ந்து பாடுவோமா? மகிழ்வோம், மகிழ்வோம், தினமாக மகிழ்வோம், இயேசு ராஜன் சொந்தமாயினார். மகிழ்வோம், மகிழ்வோம், தினமாக மகிழ்வோம், இயேசு ராஜன் சொந்தமாயினார். இந்த பார்வளத்தில் சொந்தக்காரர் அவர், எந்த உள்ளத்தில் சொந்தமானார். இந்த பார்வளத்தில் சொந்தக்காரர் அவர், எந்த உள்ளத்தில் சொந்தமானார். ஆனந்தமே, பரமானந்தமே, இது மாபெரும் பாக்கியமே. ஆனந்தமே, பரமானந்தமே, இது மாபெரும் பாக்கியமே. இந்த பார்வளத்தில் சொந்தக்காரர் அவர், எந்த உள்ளத்தில் சொந்தமானார். இந்த பார்வளத்தில் சொந்தக்காரர் அவர், எந்த உள்ளத்தில் சொந்தமானார். வரும் நாளிலே என்னை கரம் அசைத்து அன்பாய் கூப்பிட்டு சேர்த்துக் கொள்வார். அவர் வரும் நாளிலே என்னை கரம் அசைத்து அன்பாய் கூப்பிட்டு சேர்த்துக் கொள்வார். அவர் சமூகமாக அங்கே அவருடனே ஆடி பாடியே மகிழ்ந்திடுவே. அவர் சமூகமாக அங்கே அவருடனே ஆடி பாடியே மகிழ்ந்திடுவே. கரங்களை தட்டி ஆனந்தமே, பரமானந்தமே, இது மாபெரும் பாக்கியமே. ஆனந்தமே, பரமானந்தமே, இது மாபெரும் பாக்கியமே. இந்த பார்த்தளத்தில் சொந்தக்காரர் அவர், எந்த உள்ளத்தில் சொந்தமானார். வலது கரத்தை உயர்த்தி அனைவரும் சேர்ந்து இந்த அடியை ஒரு தீர்மானத்தோடு பாடுவோமா? எந்த சூழ்நிலையும் அவர் அன்பில் நின்று என்னை பிரிக்காதே காத்துக் கொள்வார். எந்த சூழ்நிலையும் அவர் அன்பில் நின்று என்னை பிரிக்காதே காத்துக் கொள்வார். என்னை நம்பிய சொல்லுவோமா சேர்ந்து? ஏசுவே, ஏசுவே, ஏசு.
இயேசு ராஜன் என் சொந்தமாயினார். இந்த பார்த்தளத்தில் சொந்தக்காரர் அவர், எந்த உள்ளத்தில் சொந்தமானார். ஆண்டவருடைய சமூகத்தில் ஜீவ பலிகளாக உங்களை ஒப்பு கொடுக்கும் போது கரைகளை போக்கி உங்களை வெளிச்சமென மாற்றி தம்முடைய ஆனந்த தைலத்தால் நிரப்பி உங்களை கர்த்தர் பயன்படுத்துவார். கல்வாரி திருப்பிடத்தில் உங்களை ஒப்பு கொடுக்க ஆயத்தமாக இருக்கிறவர்கள் இன்று காலை வேளையில் கரங்களை உயர்த்தி ஆமேன் என்று மூன்று முறை சொல்லி உங்களை ஒப்பு கொடுங்கள். கர்த்தர் உங்களை ஜெயமாக நடத்துவார். கல்வாரி திருப்பீடமே, கரை போக்கும் திரு ரத்தமே, கல்வாரி திருப்பீடமே, கரை போக்கும் திரு ரத்தமே, உயிருள்ள பரிசுத்த ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்தோமையா. கரங்களை உயர்த்தி உயிருள்ள பரிசுத்த ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்தோமையா. சேர்ந்து சொல்வோம், மகிமை மகிமை மாட்சிமை மாறா என் நேசருக்கு, மகிமை மகிமை மாட்சிமை மாறா என் நேசருக்கு, தெய்வீக கூடாரமே என் தேவனின் சந்நிதியே, தேடி ஓடி வந்தோ தெவிட்டாத பாக்கியமே. ஓ மகிமை மகிமை மாட்சிமை மாறா என் நேசருக்கே, மகிமை மகிமை மாட்சிமை மாறா என் நேசருக்கே. வலது கரத்தை உயர்த்தி உலகத்தின் வெளிச்சம் நாங்கள் உமக்காய் சுடர்விடுவோம். சேர்ந்து சொல்லுவோமா, வெளிச்சம் நாங்கள் உமக்காய் சுடர்விடுவோம், ஆனந்த தைலத்தால் அபிஷேகியும் ஐயா அனல் மூட்டி தெரிய வீடும், என்னை ஆனந்த தைலத்தால் அபிஷேகியும் ஐயா அனல் மூட்டி தெரிய வீடும். கரங்களை உயர்த்தி மகிமை மகிமை மாட்சிமை மாறா என் நேசருக்கே, மகிமை மாட்சிமை மாறா என் நேசருக்கே. உலகத்தில் இருக்கிற அன்பெல்லாம் ஒரு நாள் மாய்ந்து மறைந்து போகும், ஆனால் கொல்கதா மலையில் சிலுவையில் எனக்காக ஜீவனை கொடுத்து எனக்காய் மறித்த என் இயேசுவை நோக்கி பார்க்கும் போது, எங்கோ நான் வாழ்ந்தேன் அறியாமல் அலைந்தேன், என்னை தேடி வந்து நெஞ்சோடு அணைத்து மாற்றி அமைத்து புது வாழ்வு தந்தவர் இயேசு கிறிஸ்து ஒருவர் மட்டுமே. அள்ளி அணைத்து மாற்றி அமைத்து ஜீவனை தந்த அன்பு கல்வாரி அன்பு என்று சொல்லுகிறவர்கள் கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோமா. எல்லாரும் நம்மை தள்ளினாலும் ஏற்றுக்கொள்ளுவதற்கு எவரும் இல்லை என்றாலும் அள்ளி அணைத்து சொல்லடங்கா நேசத்தால உன்னை அரவணைக்கும் அன்பு இயேசுவின் அன்பு என்று சொல்றவர்கள் இரண்டு கரங்களை உயர்த்தி இந்த பழைய பாடலை நாம் அனைவரும் சேர்ந்து பாடும் போது கர்த்தருடைய தெய்வீக அன்பை ஒவ்வொருவரும் உணர்வீர்களாக. ஏத்தனையோ துரோகம் நான் செய்தே, அத்தனையும் நீ மன்னித்தீரே, அத்தம் சிந்த வைத்தேன், அத்தனையும் என் பாவமல்லோ
நடுத்தர் தேவனுடைய அன்பு நிரம்ப கரங்களை உயர்த்தினவர்களாக இந்த காலை வேளையில உம்மை போல ஒரு தேவன் இல்லை, உம்மை என்று எனக்கு ஒருவரை தெரியாது. என்னை வாழ வைத்த தெய்வமே, இவ்வளவு சிநேகத்திற்காக நான் எண்ணத்தை செலுத்துவேன். என் ஜீவ காலமெல்லாம் உம்மை நான் பாடுவேன், உமக்கு நான் சேவை செய்வேன் என்று சொல்ற அனைவரும் கரங்களை உயர்த்தி உயர்த்தி கள்ளனென்று தள்ளிடாமல் அள்ளி என்னை அணைக்கவா சொல்லடங்கா ஏசத்தாலே உம் சொந்தமா உயர்த்தி கள்ள நின்று தள்ளிடாமல் அள்ளி என்னை அணைக்கவா சொல்லடங்கா நேசத்தாலே சொந்தமாக்கி நம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லும் பொழுதெல்லாம் தேவன் நம்மை அடுத்த அளவர்களுக்கு உயர்த்தி செல்லுவார் என்று விசுவாசிக்கிறவங்க கரங்களை தட்டி உற்சாகமாக ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. வேதம் சொல்லுகிறது, கர்த்தரை நம்பும் பிள்ளைகளை அவர் ஆசீர்வதிப்பார், பலவீனரை பலவான் என்று மாற்றுவார், தரித்திரனை செல்வந்தன் என்று அழைப்பார். கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை கொண்டு வரும், அதனோடு கூட வேதனையை கூட்டார். என் வாழ்க்கையில் எல்லாவற்றை காட்டிலும் மேலாக இயேசுதான் எனக்கு எல்லாம் என்று சொல்லுகிறவர்கள் கரங்களை தட்டி ஆமென் என்று சொல்லி ஆர்ப்பரிக்கலாமா? நன்றி உள்ளம் நிறைவுடன், நன்றி பரிசுத்தருக்கு, நன்றி தேவகுமாரன் இயேசுவை தந்தார். நன்றி உள்ளம் நிறைவுடன், நன்றி பரிசுத்தருக்கு, நன்றி தேவகுமாரன் இயேசுவை தந்தார். சொல்லுவோம், பலவீனர் பலவான் என்று சொல்வார், தரித்திரர் செழித்திடுவார். தேவரின் செயல் இதுவே நமக்காய் நன்றி. எல்லாம் இயேசுவே, எனக்கெல்லாம் இயேசுவே, தொல்லை நீங்கும் இவ்வுலக துணை இயேசுவே. எல்லாம் இயேசுவே, எனக்கெல்லாம் இயேசுவே, தொல்லை நீங்கும் இவ்வுலகில் துணை இயேசுவே. எல்லாம் இயேசுவே, எனக்கெல்லாம் இயேசுவே, தொல்லை நீங்கும் இவ்வுலகில் துணை இயேசுவே. எல்லாம் என் இயேசுவே, எல்லாம் அவரே, சிறிதும் பெரிதாயினும் எல்லாம் அவரே. புதிதாய் என் ஜீவிதம் மாற்றுகிறா. எல்லாம் என் இயேசுவே, எல்லாம் அவரே. கரங்களை மேல உயர்த்தி தட்டும் உற்சாகமாக. He is my everything, He is my all, He is my everything, both great and small. He makes my life complete, makes everything new. He is my everything, He is my all. Magimai umakkanro, ella karangalum uyirndirukke. Maatchimai umakkanro, thudiyum புகழும் ஸ்தோத்திரமும்
தூயவர் உமக்கன்றோ. கரமுயர்த்தி சொல்லலாமா, ஆராதனை மகிமை உமக்கன்றோ, மாட்சிமை உமக்கன்றோ, தூதியும் புகழும் ஸ்தோத்திரமும் தூயவர் உமக்கன்றோ. துதியும் புகழும் தூதியும் புகழும் ஸ்தோத்திரமும் தூயவர் உமக்கன்றோ. கரங்களை உயர்த்தி ஆராதனை 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 என் நண்பர் இயேசுவுக்கே. யாத்திரை செய்வேன் நான் க்ரூஸை நோக்கி, யுத்தம் செய்வேன் இயேசுவுக்காய், ஜீவன் வைத்தீடுவேன் என் இயேசுவுக்காய், கடைசி மூச்சு வரைக்கும் யாத்திரை செய்வேன் நோக்கி, யுத்தம் செய்வேனன் இயேசுவுக்காய், ஜீவன் வைத்தீடுவேன் என் இரட்சகருக்காய், கடைசி மூச்சு வரைக்கும். கரங்களை உயர்த்தி சொல்லுவோமா, நீரே என் தஞ்சம், நீரே என் கோட்டை, நீரே என்றக்ஷக, நீரே ராஜா, நான் உம்மை தேடுவேன் நாள் முழுதும், நான் உம்மை சேவிப்பேன் வாழ்நாளெல்லாம், எனதெல்லாவற்றிலும் நான் உம்மை நேசிப்பேன் இயேசு, எனதெல்லாவற்றிலும் நான் உம்மை நேசிப்பேன். ஆலயத்தில் இருக்கிற எல்லாரும் இரண்டு கரங்களை உயர்த்தி, நான் உம்மை தேடுவேன் நாள்முழுதும், நான் உம்மை சேவிப்பேன் வாழ்நாளெல்லாம், எனதெல்லாவற்றிலும் நான் உம்மை நேசிப்பேன் இயேசுவே. சேர்ந்து சொல்லுவோமா, எனதெல்லாவற்றிலும் நான் உம்மை நேசிப்பேன். நீர்தான் எனக்கு தஞ்சம், நீர்தான் எனக்கு அடைக்கலம், நீரே எனக்கு கோட்டை, ஆபத்து காலத்தில் எனக்கு அனுகூலமான துணை. உம்மை என்று யாரை பாடுவேன், உம்மை என்று நான் யாரை தேடுவேன். கரங்களை உயர்த்தி, நான் உம்மை தேடுவேன் நாள்முழுதும், நான் உம்மை சேவிப்பேன் வாழ்நாளெல்லாம், எனதெல்லாவற்றிலும் நான் உம்மை நேசிப்பேன் இயேசுவே, இயேசுவே, எனதெல்லாவற்றிலும் நான் உம்மை நேசிப்பேன் இயேசுவே. எத்தனை பேருக்கு தெரியும், மீன் கேட்டால் பாம்பை கொடுக்காத பெற்றோர், கல் திண்ணை கொடுக்காத பெற்றோர், கேட்பதை கொடுக்கும் பெற்றோர் கூட தன் பிள்ளைகளுக்கு கேட்பதை கொடுப்பார் என்றால்,
நம்முடைய தேவன் நமக்கு பரிசுத்தாவியை தருவது எவ்வளவு நிச்சயம். வார்த்தையில் உண்மையுள்ளவர், வாக்கு தத்தம் செய்த கர்த்தர், வாக்கு மாறாதவர். கரங்களை உயர்த்தி சொல்லுவோம், நம் தேவன் பெரியவர், அவர் பரிசுத்தர், அவர் நல்லவர், அவர் மாறாதவர். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். தேவனே வாரும் ஜீவ பாதையிலே நடத்தும், ஜீவனுள்ள தேவனே வாரும் ஜீவ பாதையிலே நடத்தும். ஜீவ தண்ணீர் ஊறும் ஊற்றிலே ஜீவன் தர என்னை நடத்தும், ஜீவ தண்ணீர் ஊறும் ஊற்றிலே ஜீவன் தர என்னை நடத்தும். கரங்களை உயர்த்தி, தேவனே நீர் பெரியவர், தேவனே நீர் பரிசுத்தர், தேவனே நீர் நல்லவர், தேவனே நீர் வல்லவர். ஜீவ தண்ணீர் ஊறும் ஊற்றிலே ஜீவன் தர என்னை நடத்தும், ஜீவ தண்ணீர், ஜீவ தண்ணீர் ஊறும் மூட்டிலே ஜீவன் பெற என்னை நடத்தும். பாவிகள் துரோகிகளையா, பாவராத மக்களே துயா, பாவிகள் துரோகிகளையா மக்களே துயா. பாதகரன் பாவம் போக்கவே பாதகர் போல் தொங்கி நீரல்லோ, பாதகரன் பாவம் போக்கவே பாதகர் போல் தொங்கி நீரல்லோ. கரங்களை உயர்த்தி, தேவனே நீர் பெரியவர், தேவனே நீர் பரிசுத்தர், தேவனே நீர் வல்லவர். பாதகரன் பாவம் போக்கவே பாதகர் போல் தொங்கி நீரல்லோ, பாதகரன் பாவம் போக்கவே பாதகர் போல் தொங்கி நீரல்லோ. தத்தம் செய்த கர்த்தரே, வாக்கு மாறா உண்மை நாதனே, வாக்கு தத்தம் செய்த கர்த்தரே, வாக்கு மாறா உண்மை நாதனே. வாக்கை நம்பி வந்து நிற்கிறோ, நல்ல ஆவி மாறி ஊற்றுமே, இந்த வாக்கை நம்பி வந்து நிற்கிறோ, நல்ல ஆவி மாறி ஊற்றுவீர். தேவனே 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 நீர் பரிசுத்தர், தேவனே நீர் நல்லவர், தேவனே நீர் வல்லவர். வாக்கை நம்பி வந்து நிற்கிறோ, வல்ல ஆவி மாறி ஊற்றுமே, இந்த வாக்கை நம்பி வந்து நிற்கிறோ, வல்ல ஆவி மாறி ஊற்றுமே. ஐந்து கண்ட மக்களுக்காக ஐந்து காயம் ஏற்ற நேசரே, ஐந்து கண்ட மக்களுக்காக ஐந்து காயம் ஏற்ற நேசரே. நொந்துருகி வந்த மக்களே நேச ஆவி வீச செய்குவீர், நொந்துருகி வந்த மக்களே
ஆவி வீச செய்குவீ. தேவனே நீர் பெரியவர், தேவனே நீர் பரிசுத்தர், தேவனே நீர் நல்லவர், தேவனே நீர் வல்லவர். நொந்து ரோகி வந்த மக்கள் மேல் வீச ஆவி வீச செய்குவீ. நொந்துருகி வந்த மக்கள் மேல் ஆவி வீச செய்குவீர். கரங்களை உயர்த்தி, தேவனே நீர் பெரியவர், தேவனே நீர் பரிசுத்தர், தேவனே நீர் நல்லவர், தேவனே நீர் வல்லவர். இந்த வாக்கை நம்பி வந்து நிற்கிறோம், வல்ல ஆவி மாறி ஊற்றுமே. இந்த வாக்கை நம்பி வந்து நிற்கிறோம், வல்ல ஆவி மாறி ஊற்றுமே. இயேசுவே என்று சொல்லுவோம், இயேசுவே நீர் பெரியவர், இயேசுவே நீர் பரிசுத்தர், இயேசுவே நீர் நல்லவர், இயேசுவே நீர் வல்லவர். வாக்கை நம்பி வந்து நிற்கிறோம், வல்ல ஆவி மாறி ஊற்றுமே. இந்த வாக்கை நம்பி வந்து நிற்கிறோம், ரெண்டு கரங்களை உயர்த்தி, இந்த வாக்கை நம்பி வந்து நிற்கிறோம், வல்ல ஆவி மாறி ஊற்றுமே. இந்த வாக்கை நம்பி வந்து நிற்கிறோம், வல்ல ஆவி மாறி ஊற்றுமே. இயேசுவே நீர் பெரியவர், இயேசுவே நீர் பரிசுத்தர், இயேசுவே நீர் நல்லவர், இயேசுவே நீர் வல்லவர். இந்த வாக்கை நம்பி வந்து நிற்கிறோம், வல்ல ஆவி மாறி ஊற்றுமே. வாக்கை நம்பி வந்து நிற்கிறோம், வல்ல ஆவி மாறி ஊற்றுமே. ஆண்டவருடைய பரிசுத்தமான நாமம் மகிமைப்படுவதாக. நம் வாழ்க்கையில் தெய்வீக ஆசீர்வாதங்களை சுதந்திரித்துக் கொள்ள, நம்முடைய வாழ்க்கையின் விசுவாச படிகளில் ஒரு முக்கியமான படி ஒன்று தேவனை நோக்கி கூப்பிடுவது. அவர் சொன்னார், என்னை நோக்கி கூப்பிடு, நான் மறு உத்தரவை கொடுப்பேன். இன்னும் உம்மை அறியணும், இன்னுமோடு கிட்டி சேரணும். நீர் சொல்லும் வார்த்தையை என் வாழ்க்கையில் நிறைவேற்ற வேண்டும், அதுதான் என் வாஞ்சை என்று சொல்லுகிறவர்கள் கரங்களை உயர்த்தி இந்த காலை வேளையில பழைய ஒரு பாடல், என் ஆத்தும நேசமைப்பரே, என் உள்ளத்தின் ஆனந்தமே, இன்னும் உம்மை கிட்டி சேர நான் வாஞ்சையோடு சமர்ப்பிக்கிறேன். கர்த்தாவே, எல்லாவற்றை காட்டிலும் மேலாக நீர் என்னோடு பேச வேண்டும். நீர் பேசாவிட்டால் எங்கள் உள்ளம் இருளாக மாறிவிடும், எங்கள் வாழ்க்கை சிதைந்து போய்விடும். ஜப வேளையில் உம் சமூகத்தில் வந்து நிற்கும் போது நாங்கள் உம்மிடத்தில் கேட்பது ஒன்றுதான், கர்த்தாவே என்னோடு பேசும். எத்தனை பேர் கரங்களை உயர்த்தி மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுவது போல், என் ஆத்துமா உம்மை வாஞ்சிக்கிறது, என்னோடு பேசும் ஆண்டவரே, என் இதய தாகம் தீர இன்று உம்முடைய சித்தத்தை எனக்கு வெளிப்படுத்தும், செய்ய நான் ஆயத்தம் என்று சொல்கிறவர்கள் கரங்களை உயர்த்தி ஆமென் என்று சொல்லுங்க. பேசும் பேசும் ஜெபம் செய்யும் போது ஆண்டவர் பிரியமானதை இப்போ காட்டும் செய்ய ஆயத்தம். என் ஜீவிய நாட்களெல்லாம் நீர் சென்ற பாதையை செல்லுவே, ஆசித்து மீட்பரே வல்லமை தந்திடும். பேசும் பேச
இயேசும் ஜெபம் செய்யும் போது ஆண்டவர் பிரியமானதை இப்போ காட்டும் செய்ய ஆயத்தம் பேசும் பேசும் ஜெபம் செய்யும் போது ஆண்டவர் பிரியமானதை இப்போ காட்டும் செய்ய ஆயத்தம் நேசமைப்பரே என் உள்ளத்தின் ஆனந்தமே இன்னும் உம்மை கிட்டி சேரனா வாஞ்சையோடு சமாதிக்கிறே. எல்லாரும் எழுந்து நின்று தேவனுடைய திரு சமூகத்தில் மிகுந்த தாகத்தோடு இந்த ஜெப வேளையில் நான் வந்து நிற்கிற ஆண்டவரே, நிரனோடு பேசாவிட்டா என்ன செய்வேன் என்ற வாஞ்சையோடு பேசுங்க ஆண்டவரே. என் ஆத்துமா உமக்காய் தாகமா இருக்கிறது. Speak, O Master, speak to me. My soul thirsteth for thee. உமக்காக தாகத்தோடு வந்து நிற்கிறேன். என்னோடு பேசும் என்று சொல்றவங்க ரெண்டு கரங்களையும் நன்றாக உயர்த்தி என் ஆத்துமா நேசமேய்ப்பரே என் உள்ளத்தின் ஆனந்தமே சேரனா வாஞ்சையோடு சமாதிக்கிறே. பேசும் பேசும் ஜெபம் செய்யும் போது ஆண்டவர் பிரியமானதை இப்போ காட்டும் செய்ய ஆயத்தம் பேசும் பேசும் ஜெபம் செய்யும் போது ஆண்டவர் பிரியமானதை இப்போ காட்டும் செய்ய ஆயத்தம் பேசும் பேசும் ஜெபம் செய்யும் போது ஆண்டவர் பிரியமானதை இப்போ காட்டும் செய்ய ஆயத்தம். ஜெபத்தில் தரித்திருக்கிற பிள்ளைகளோடு ஆண்டவர் பேச உண்மையுள்ளவராயிருக்கிறார். சாம்பல் உன் முடிவல்ல, தற்கொலை உன் முடிவல்ல, மனிதன் நிர்ணயிக்கும் அளவு முடிவல்ல, என் தேவன் நிர்ணயிக்கும் அளவுகளில் உன்னை நடத்துவார். ஆனால் ஒன்றை நீ செய்ய வேண்டும், ஜெபத்தில் தரித்திருப்பாயாக, இடைவிடாமல் ஜெபம் செய். என் தேவன் உன்னை உயர்த்தி உன்னை தம் சித்தத்தின் பாதையில நடத்துவதற்கு உண்மையுள்ளவராய் இருப்பார். கரங்கள் எல்லாரும் உயர்த்துங்க. ஜெபத்தை கேட்கும் சொல்லுங்க, எங்கள் தேவா ஜெபத்தின் வாஞ்சை தந்தாருளும். ஜெபத்திலே ஜெபத்திலே தாரித்திருந்து ஜெபத்தின் மேன்மை காண செய்யும். கரங்களை உயர்த்தி ஜெபமே ஜீவன் ஜெபம் ஜெயம் ஜீவியத்துக்கு இதுவே சட்டம். ஜெபமே ஜீவன் ஜெபம் ஜெயம் ஜீவியத்துக்கு இதுவே சட்டம். இடைவிடாமல் ஜெபம் செய்ய
உயர்த்தி சொல்லுவோமா, ஜெபமே ஜெபம் ஜெயம் ஜீவியத்திற்கு இதுவே சட்டம். ஜெபமே ஜீவம் ஜெபம் ஜெயம் வாழ்க்கையில் தெய்வீக நன்மைகளை பெற தேவ பிள்ளைகளாகிய நாம் ஒன்றை செய்ய வேண்டும். முழுமையாக நம் ஆண்டவரை நம்பி இருக்க வேண்டும். கடலாம் துன்பத்தில் தவிக்கும் வேளையில் நமக்கு துணையாக ஆண்டவர் வந்து நிற்பார். தள்ளாடும் கால்களை ஸ்திரப்படுத்தி அவரை சார்ந்து அவர் பேரில் விசுவாசமாய் இருக்கிறவர்களை அவர் தாங்குவார். காற்றையும் புயலையும் அடக்கி நங்கூரமிட்டு உன்னை நிற்க செய்து உன்னை வாழ வைக்கும் தெய்வம் என்று விசுவாசிக்கிறவர்கள் கரங்களை உயர்த்தி மூன்று முறை அல்லேலூயா என்று ஆர்ப்பரிக்கலாமே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நான் நேசிக்கும் தேவன் இயேசு என்றும் ஜீவிக்கிறார். அவர் நேற்றும் இன்றும் நாளை என்றும் மாறாதவர். அவர் நேற்றும் இன்றும் நாளை என்றும் மாறாதவர். நான் பாடி மகிழ்ந்திடுவேன், என் இயேசுவை துதித்திடுவேன். சேர்ந்து சொல்லுவோம், நான் பாடி மகிழ்ந்திடுவேன், என் இயேசுவை துதித்திடுவேன். என் ஜீவிய காலமெல்லாம் அவர் பாதத்தில் அமர்ந்திருப்பேன். என் ஜீவிய காலமெல்லாம் அவர் பாதத்தில் அமர்ந்திருப்பேன். கடலாம் துன்பத்தில் தவிக்கும் வேளையில் படகாய் வந்திடுவார். கடலாம் துன்பத்தில் தவிக்கும் வேளையில் படகாய் வந்திடுவார். இருள் தனிலே பகலவனாய் இயேசுவே ஒளி தருவார். கரங்களை தட்டி நான் பாடி மகிழ்ந்திடுவேன், என் இயேசுவை துதித்திடுவேன். என் ஜீவிய காலமெல்லாம் அவர் பாதத்தில் அமர்ந்திருப்பேன். என் ஜீவிய காலமெல்லாம் அவர் பாதத்தில் அமர்ந்திருப்பேன். நேசர் என்னோடு துணையாய் ஜீவிக்க நான் இனி கலங்கிடவே. நேசர் என்னோடு துணையாய் ஜீவிக்க நான் இனி கலங்கிடனே. எந்ததுக்கே காவலவர் நான் உடல் அவர் உயிரே. எந்ததுக்கே காவலவர் நான் உடல் அவர் உயிரே. நான் பாடி மகிழ்ந்திடுவேன், என் இயேசுவை துதித்திடுவேன். நான் பாடி மகிழ்ந்து ஜீவிய காலமெல்லாம் அவர் பாதத்தில் அமர்ந்திருப்பே. என் ஜீவிய காலமெல்லாம் அவர் பாதத்தில் அமர்ந்திருப்பே. வலது கரத்தை உயர்த்தி சேர்ந்து சொல்லுமா, ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான், விசுவாசியே பதறாதே. உங்க வலது கையை உயர்த்தும் போது அந்த பாடலின் வார்த்தையை உங்களை பார்த்து நான் பாட விரும்புகிறேன். நிச்சயமாக நீ பதறமாட்டாய், கலங்க மாட்டாய். நீதிமானை அவர் தள்ளாட விடமாட்டார். விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான், விசுவாசியே பதறாதே. விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான், விசுவாசியே பதறாதே. இன்னொரு விசை, விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான், விசுவாசியே
உன்னை உண்டாக்கியவர், உன்னை சீரிஷ்டித்தவர், உன் முன்னே நடந்து செல்கிறார். உன்னை உண்டாக்கியவர், உன்னை சீரிஷ்டித்தவர், உன் முன்னே நடந்து செல்கிறார். தீங்கு உன்னை ஒன்றும் செய்யாது, தீங்கு உன்னை ஒன்றும் செய்யாது. விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான், விசுவாசியே பதறாதே. விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான், விசுவாசியே பதறா. உன்னை உண்டாக்கியவர், உன்னை சீரிஷ்டித்தவர், உன் முன்னே நடந்து செல்கிறார். உன்னை உண்டாக்கியவர், உன்னை சீரிஷ்டித்தவர், உன் முன்னே நடந்து செல்கிறார். தீங்கு உன்னை ஒன்றும் செய்யாது, தீங்கு உன்னை ஒன்றும் செய்யாது. நெஞ்சமே நீ அஞ்சிடாதே, உன்னை கிருபை சூழ்ந்திடும். இம்மட்டும் காத்த இம்மானுவேலர் இனியும் உன்னை காக்க வல்லவராய் இருக்கிறார். கரங்களை தட்டின ஆண்டவருக்கு நன்றி சொல்லி அவரை துதிக்கலாமா? ஆண்டவருடைய சமூகத்தில் செல்லும் போதெல்லாம் துன்பங்களும் பாரங்களும் இதயத்தை வாட்டி வதைக்கும் போது, பாரத்தை அவர் மேல் வைத்து நாம் வெளியே வருகின்ற பொழுதெல்லாம் நம் காரூர்களை நீக்கி மனசமாதானத்தை தந்து நம்மை நிறைவாக நடத்துவார். உங்க கரங்களை உயர்த்தும் போது உங்களை பார்த்து பிடி சொல்ல விரும்புகிறேன். மேலறைக்கு போகும் போது பாரத்தோடு போயிருக்கலாம், ஆனா மேலறை விட்டு கீழே இறங்கும் போது உன் பாரத்தை என் தேவன் சுமந்தவராக சமாதானத்தை உனக்கு தந்து, நீ போக வேண்டிய வழியை உனக்கு காண்பித்து, மொரியா மலையின் துன்ப படிகளை ஏறும் போதும் நீ கலங்காதே. யெகோவா இறைவாக என் தேவனின் வாழ்க்கையில விளங்குவார். கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்துவிடு, கலங்கி தவிக்காதே. அவர் உன்னை ஆதரிப்பார், அவர் உன்னை தாங்குவார், உன்னை தேற்றி வழி நடத்துவார். விசுவாசிக்கிறவர்கள் கரங்களை உயர்த்தி ஆமென் என்று சொல்லுங்க. மக்களாம் கர்த்தரை நம்பியே ஜீவிப்போ, காவலை கஷ்டங்கள் தீர்ந்திடும், கைவிடா காத்திடும் பரமனின் கரங்களை நாம் பற்றி கொள்வோம். கைவிடா காத்திடும் பரமனின் கரங்களை நாம் பற்றி கொள்வோம். உள்ளமாதின் பாரங்களை ஊக்கமாய் கர்த்தரிடம் சொல்லுவோம். உள்ளமாதின் பாரங்களை ஊக்கமாய் கர்த்தரிடம் சொல்லுவோம். இக்கட்டு நேரத்தில் கூப்பிடுவோம், இயேசு வந்தாதரிப்பார். உன் இக்கட்டு நேரத்தில் கூப்பிடுவோம், இயேசு வந்தாதரிப்பார். அல்லேலூயா சொல்லுங்க, கரங்களை உயர்த்தி அல்லேலூயா. கரங்களை உயர்த்தி தீருவை நன்மைகள் தொடருமே, கேட்பது கிடைக்குமே. கர்த்தரை நம்பியே ஜீவிப்போ, காவலை கஷ்டங்கள் தீர்ந்திடும், கைவிடா காத்திடும் பரமனின் கரங்களை நாம் பற்றி கொள்வோம். கைவிடா காத்திடும் பரமனின் கரங்களை நாம் பற்றி கொள்வோம்.
கரங்களை உயர்த்தி ஒரு குரலாக சொல்லுமா, கை வீடா காத்தீடும் பாரமாய் கரங்களை நாம் பற்றிக் கொள்வோம், தம்மண்டை வந்தோரை தள்ளிடாரே தாங்கி ஆணை தீடுவா. சேர்ந்து அவர் நாமத்தை உயர்த்தி ஆராதனை செய்வோமா. அவர் அன்னை வருகிறவரை அவர் ஒருபோதும் கைவிட மாட்டார். பாரங்களை நீக்கி தாங்க அவர் பெரியவர். பாரங்களோடு அவருடைய சமூகத்தில் செல்லும் போது பாரங்களை நீக்கி நன்மையும் கிருபையும் நமக்கு தந்து ஜெபத்திற்கு பதில் தந்து ஆசீரளித்து நம்மை நடத்துகிற தேவன். இவை எல்லாவற்றை காட்டிலும் மேலாக ஜெபத்தின் படிகளில் தெய்வீக நிறைவு எங்கே என்றால் ஆண்டவருடைய பரிபூரண சித்தத்தை செய்து முடிப்பதுதான். கர்த்தாவே, என் இஷ்டம் அல்ல, என் சித்தம் அல்ல, உம் சித்தத்தை செய்ய பலிபீடத்தில் என்னை சமர்ப்பிக்கிறேன். எத்தனை பேர் முழந்தால் படியிட்டு ஆண்டவருடைய பாதத்துல ஆண்டவருடைய பலிபீடத்துல உங்களை ஒப்புக் கொடுக்க ஆயத்தமா இருக்கிறீர்கள். நேர் முழங்காலில் நின்றவர்களாக பாடல்களை பாடும் போது இந்த நாளில் உள்ளத்தில் தெய்வீக நிறைவு கடந்து வர கர்த்தர் நம்மை இந்த நாளில் தம்முடைய பலிபீடத்தில் கொடுக்கிற நம்மை கரம் பிடித்து நடத்த போகிறார். இந்த ஆராதனை வேளை உங்கள் வாழ்க்கையிலும் பெரிய பரிமாற்றத்தை கொண்டு வந்து ஜீவ காலமெல்லாம் இயேசுவின் சாட்சியாக அவரை விட்டு விலகாத பிள்ளைகளாக உங்களை மாற்றி அமைக்கும் வேளையாக இந்த கடைசி நேரத்தில் என் தேவன் மாற்றப் போகிறார். பலிபீடத்தில் ஒப்புக் கொடுப்பாயாக, அவருடைய தாங்கி நடத்துவார். அவர் சித்தம் செய்ய ஆயத்தமாயிருக்கிறவர்கள் கரங்களை உயர்த்தி முழங்காலில் நிற்கும் போது ஆமேன் என்று சொல்லி அவரை துதிக்கலாமே. பொன்னை போல புடமிட்டாலும் பொன்னாக விளங்குவேன் என்றென்றுமே. பொன்னை போல புடமிட்டாலும் பொன்னாக விளங்குவேன் என்றென்றுமே. பிராணிக்குவே சோதித்தீடார் தாங்கிட பலனாடி கரங்களை உயர்த்தி ராணிக்குமே சோதித்தீடா தாங்கிட கலனாளிப்பா. தேவ சித்தம் நிறைவேற எனையும் ஒப்பாடைக்கீரே. தேவ சத்தம் என்னுள்ளம் கலமாக தோனிக்குதே. சித்தம் நிறைவேற எனையும் ஒப்பாடைக்கீரே. தேவா சத்தம் என்னுள்ளம் பலமாக தோனிக்கு. முட்களுக்குள் மலர்கின்றதோ மக்களை கவரும் லீலி புஷ்பம் போல். முட்களுக்குள் மக்களை கவரும் லீலி புஷ்பம் போல். என்னையுமே தம் சாயலாய் என்றென்றும் உருவாக்குவார் கரங்களை உயர்த்தி. என்னையுமே தம் சாயலாய் என்றென்றும் உருவாக்கிடும் தேவசித்தம் என்று சொல்லுவோம். வசித்தம் நிறைவேற எனையும் ஒப்படைக்கிறே. தேவா சத்தம் என்னுள்ளம் பலமாக துணிக்கிறே. கல்வாரியின் சிலுவையை நோக்கி பலிபீடத்தில் ஒப்புக் கொடுத்தவர்களாக
இந்த நாளில் உருவாக்கி வணைந்து நடத்துகிற தேவன் நம்மை மேன்மைப்படுத்த போகிறார். அந்த முழங்காலில் அப்படியே நிற்கும் போது கரங்களை உயர்த்தி பலிபீடத்தில் என்னை பரணே நான் சமர்ப்பிக்கிறேன் என்று உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆவி ஆத்தும சரீரத்தை ஆண்டவர் ஒப்பு கொடுத்து பாடுங்க. இதுவரையும் 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 உங்க வாழ்க்கையில் உணர்ந்திடாத தெய்வீக கிருபையையும் தெய்வீக அபிஷேகத்தையும் தெய்வீக நடத்துதலையும் நீங்கள் உணரப்போகிறீர்கள். Surrender yourself at the cross. அவர் உங்களை நிறைவாய் நடத்த உண்மையுள்ளவராய் விளங்க போகிறார். பலிபீடத்தில் என்னை பரணே படைக்கீரேனே இந்த வேளை அடியேனை திரு சித்தம் போல ஆண்டு நாடத்தீடுவேனை திரு சித்தம் போல ஆண்டு நாடத்தீடுவே கரங்களை உயர்த்தி சரீரம் அன்பரே உமக்கெங்கும் தந்தே ஆலயமாக்கியே இப்போ ஆசீர்வாதித்தாரூடும் என்னை ஆலயம் ஆக்கியே இப்போ ஆசீர்வாதித்தாரூடும் கரங்களை உயர்த்தி கழுவும் முன் திரு ரத்தத்தாலே நீங்க இருதயத்தை கழுவும் முன் திரு ரத்தத்தாலே நீங்க இருதயத்தை We worship you Lord We worship you O Lord We adore you O Lord Worship you, O Lord. We adore you. என்னை உடைத்து உருவாக்கும் என் தெய்வமே உமக்கு தான் ஆராதனை உமக்கு தான் ஆராதனை என்னை உடைத்து உருவாக்கும் என் தெய்வமே உமக்கு தான் ஆராதனை உமக்கு தான் ஆராதனை worship you O Lord we adore you O Lord we worship you O Lord we adore you தேவனுடைய பிரசன்னம் நிறைந்திருக்கிற இந்த வீட்டில் ஆண்டவரே முழந்தால் படியிட்டு நிற்கிற உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காகவும் இயேசுவின் நாமத்தில் நான் ஜெபிக்கிறேன். பலிபீடத்தில் நிற்கிற எங்களை இப்பொழுது ஆனந்த தைலத்தால் அபிஷேகம் செய்து அந்தகார வல்லமைகளை உடைத்து இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொரு உள்ளத்தின்
பாரங்களை நீக்கி காரூர்களை அகற்றுவீராக. இப்பொழுது பரலோக பிரசன்னம் ஒவ்வொரு உள்ளத்திலும் வந்து இறங்குவதாக. அந்த காரங்களை நீக்கி சம்பளை சிங்காரம் என எழுதி துக்கம் சந்தோஷமாய் மாற கர்த்தாவே, ஒவ்வொரு பிள்ளைகளும் இந்த நாளில் வெற்றியை சுதந்திரிக்கும் ஆற்றலை கொடுப்பீராக. சிலுவையை நோக்கி, சிலுவையை நோக்கி, ஜீவ காலம் எல்லாம் உம்மை பின்பற்ற ஒவ்வொருவருக்கும் நீர் கிருபை கொடுப்பீராக. ஆனந்த தைலத்தின் அபிஷேகம் ஒவ்வொரு சிரசின் மேலும் இப்பொழுது வந்து இறங்குவதாக. இந்த வருஷம் இந்த பிள்ளைகளை நன்மையினால் முடி சூட்டி அந்த காரங்களுக்கு விலக்கி காத்து தேவ அடைக்கலத்தில் ஒவ்வொருவரையும் வைத்து ஜெயமாகவே, வெற்றியாகவே, சிறப்பாகவே நடத்துவீராக என்று ஜெபித்து உம் கரத்தில் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம், உம் சமூகத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டுகிறோம் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே. ஹல்லேலூயா. ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா ஹல்லேலூயா பாடுவேன், ஆனந்த தோனியாய் உயர்த்துவேன். ஹல்லேலூயா ஹல்லேலூயா பாடுவேன், ஆனந்த தோனியாய் உயர்த்துவேன். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வனுக்கு இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு உற்சாக மனதோடு நன்றி சொல்லி துதிங்க. Give the Lord a thanks. Amen. ஒரு மியூசிக் மைண்ட்ஸ் வெளியீடு.